நமக்கு கிழக்கு மேற்கு என்று முஸ்லீம்களுக்கு எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அன்று முஸ்லீம் தலைவர்கள் சே முகமது மாக்கான் மாக்கா, அப்துல் ரஹ்மான், டிபி ஜாயா, சர் ராஜிக் ஃபரீத், சிஎஸ் மரிக்கார், டாக்டர் கலீல், என்ஹெச் அப்துல் காதர், எச் எஸ் மாயல், சிஎஸ் மரிக்கார், அபு சாலி போன்றவர்கள் எல்லோரும் தலைவர்களாக இருந்து கிழக்கு மாகாணத்துக்கும் சேவை செய்தார்கள். ஒரு நாடு அவர்கள் கேட்டது, பிரிவினை கல்ல. அன்று டொனோமோ கமிஷன், கோல்பரி கமிஷன் இப்படியான கமிஷன்கள் முன் சாட்சியம் அளிப்பதற்கு கிழக்கு மாகாணத்து தலைவர்கள் வந்தது கொழும்பு அந்த தலைமையகத்திடம்தான். ஜாயாவாக இருக்கலாம், சார் ராஜி ஃபரீதாக இருக்கலாம், சார் முகமது மாக்கான் மாக்காக இருக்கலாம், கேட் மோடுவா எம்எஸ் காரியப்பர், முட்லியார் இஎல் சின்னலெபே, முட்லியார் ஏ சின்னலெபே, முட்லியார் இப்ராஹிம் ஆஜியார், அதே மாதிரி ஏஆர்ஏஎம் அபுபக்கர் மூத்தூர், எம்இஎஸ் முகமது அலி மூத்தூர், முஸ்தபா மஜீத். ஏன் அவர்கள் முஸ்லிம்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே நாடாக இருக்க வேண்டும் நம்பி வந்தார்கள். கொழும்பு வாழ் தலைவர்கள், அந்த முஸ்லீம் தலைவர்கள் அவர்களை ஒருபோதும் கைவிடவில்லை. எனவே அப்படியான ஒரு ஒற்றுமையான ஒரு இலங்கையை தான் நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். எனவே முஸ்லீம்களை ஏமாற்றி பர்தாவை கிழித்தருவார்கள், பள்ளிவாசலாம் உடைப்பார்கள் என்றெல்லாம் பொய்யை சொல்லி வாக்கெடுத்தவர்கள் இன்று முஸ்லீம்களுக்கும் விரோதம், தமிழர்களுக்கும் விரோதம், சிறுபான்மையினத்தவர்களுக்கும் விரோதம். நாட்டை துண்டாடுவதற்காக வேண்டி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இப்பொழுது துடிதுடித்து கொண்டிருக்கின்றார்கள். சுமந்திரனும் சம்பந்தனும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். இந்த நாட்டை துண்டாடும் விஷயத்தில் எங்களுடைய முஸ்லீம் தலைவர்கள் ஒரு நாளும் ஒத்து போகவில்லை கடந்த காலம், இப்போவும் போக மாட்டார்கள். குருநகரிலிருந்து, கம்பாலிலிருந்து, மல்வானை போன்ற எல்லா பகுதியிலிருந்து இங்கு வந்திருக்கின்றார்கள். இன்று அவர்கள் சொல்லுவார்கள், இந்த நாட்டை துண்டாடும் விஷயத்தில் முஸ்லிம்கள் கடுமையாக எதிர்த்து நிற்பார்கள். அந்த வழியைத்தான் எங்களுடைய அரும் பெருமை மிக்க முஸ்லீம் தலைவர்கள் காட்டி சென்றிருக்கின்றார்கள். எனவே சில மந்திரிமார்கள், அமைச்சர்களை வைத்து முஸ்லீம்கள் எல்லோரும் காலிக்கு வார் சொல்லுகின்றார்கள். ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், அது பச்சை போய் அந்த பக்கமே போவல்ல. முஸ்லீம்கள் எல்லோரும் எங்களுடைய அன்புக்குரிய பெரும்பான்மை சகோதரர்களோடு சேர்ந்து நாளை தொழிலாளர் தினம், மெய் தினம், அனைவரும் மார்ச் பண்ணி கொண்டு வரப்போகின்றார்கள் கீரலப்பனை நோக்கி. நீங்களும் பயமில்லாமல் வாருங்கள் என்று உங்களை மிகவும் அன்பாக அனைத்து முஸ்லீம்களையும், சகோதர சகோதரிகளையும், தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்தவர்களையும் நாங்கள் அழைக்கின்றோம்.